ரொம்ப நாளாகவே நம்மளுக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கிடைக்காதான்னு விடாமுயற்சியோட தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு அந்த தேடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 3 சென்ட் லேண்டில் வடக்கு வாசல் வச்சு வீட்டை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷனோடையும் கார் பார்க்கிங் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் கிட்ஸ் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோட சூப்பரான பிளானிங்கோடையும் எல்லா ரூம்ஸுக்குமே லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி கிரியேட்டிவான டிசைனில் பண்ணியிருக்கிற இன்டீரியர் கூட அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஓனாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், 26 அடி அகலமாகவும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்கு. வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் 1115 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் ஆரஞ்ச் லைட் கிரே டார்க் கிரேன்னு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் டெக்ஸ்சர் டிசைன் ஸ்ட்ரைப் டிசைன் நேச்சுரல் ஸ்டோன் யூஸ் பண்ணி வால் டைல்ஸ் சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பார்டர்ஸ் கொடுத்து அதில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி யூனிக்காக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் கேட். ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்ட்டிக்கோ, இதோட அளவு 9x16. போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸை லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோவில் இருக்கிற ரைட் சைட் வாலில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து கிளாஷி ஃபினிஷிங் 2x4 வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயோ கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட சிட்அவுட் ஏரியா. 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரேமோட் டோரும் டீக்வுட்லேயும் ரெடி பண்ணி சைடில் கலர்டு கிளாஸ் எல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால், இதோட அளவு 16x16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட 3 சைடு வாலுக்குமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸோ கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட 1 சைடு வாலில் மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. டிவி யூனிட்டுக்கு கீழே ஃபுல்லாமே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டும் டிவி யூனிட்டோட சைடில் எல் ஷேப்பில் ஷோகேஸ் யூனிட்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலில் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோவும் அதுக்கு பக்கத்திலேயே ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உடன் ஷெல்ஃப் கொடுத்து கிளாஸ் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க பூஜை ரூம். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உடன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்டு எண்ணிட்டும் ஒரு கிரனட்டில் ஷெல்ஃப் ஒன்று கொடுத்து இந்த பூஜை ரூமை 4x4 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். நலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் ப்ளஸ்டிக் போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு மார்பிள் டிசைனில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட 1 சைடு வாலில் லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்டு இருக்கும். கீழே 1 சைடு கார்னரில் ஒரு ஸ்டடி டேபிள் ஏரியா கொடுத்து ரெடி பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூஃப் கபோர்டும் அதுலேயே மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 சைடு வால்லையுமே 2 பெரிய யூபிவிசி விண்டோவும் வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பெட்ரூமோட அனதர் சைட் வாலில் உடன் ஷெல்ஃப் கொடுத்து கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட லேஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்டு இருக்கும். ட்ரெஸ்ஸிங் ஏரியாலையும் உடன் ஷெல்ஃப் கொடுத்து கபோர்டு யூனிட்டும் கீழே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு 4x4. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x6. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கே டைல்ஸோ வாலுக்கு லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் க்ளாசட் வாஷ் பேஷன் பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இதோட அளவு 10x14. இந்த கிச்சன் ஏரியா சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க.
கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, டேன் யூனிட், பேஸ் யூனிட்னு பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்போட எட்ஜில் சிங்கை எஸ்எஸ்டியில் ஃபிக்ஸ் பண்ணி வாட்டர் பியூரிஃபையருக்கான ப்ரொவிஷன்ஸும் கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒன் சைடு வாலில் ஒரு யூபிவிசி விண்டோவும் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு டால் யூனிட் கொடுத்து நிண்டல் லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் அப்படியே டைனிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே கிளாஸ் டோரோட கபோர்டு யூனிட்டும் வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. இது கிச்சன்லேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர், ரெடிமேட் ஃபிளஸ் டைப் புட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லு வாட்டர் சம்பவம் அமைஞ்சிருக்கு. இந்த யூட்டிலிட்டி ஏரியாலையும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 10x10. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸுக்குமே யூஸ் பண்ண மாதிரி மார்பிள் டிசைனில் லைட் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபெட்டேஸே லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி கபோர்டு யூனிட்டும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 4.5x5. ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு லைட் அண்ட் கிரே கலர் யூஸ் பண்ணி வால் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த பாத்ரூமை வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைட் போர்டிகோ வழியை வந்தும் கூட அவுட்டர் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். போர்டிகோவோட ஃப்ரண்ட் சைடில் இந்த பாத்ரூமுக்கு வரக்கான டோரை சேஃப்டி மெட்டல் டோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவில் இருக்கிற இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சிட் அவுட்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் ரெடி பண்ணி ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கோ டெரஸோட ஃப்ளோரிங்க்கோ வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் துணி காயப்போறக்கான ஆங்கிளெல்லாம் மாட்டியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் காங்கிரீட் ஸ்லாப் கொடுத்து 1000 liters ரெண்டு சின்டெக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 65 lakhsக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.